நேசத்திற்குரிய நேயர்களே, வணக்கம். மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே உலக வரலாறுகளை எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். கடந்த பதிவுகளையெல்லாம் நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பாக அதனுடைய இணைப்புகள் இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றனாம். நபிகள் நாயகத்தையும் இஸ்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அரேபிய குறைஷிகள் பல்வேறு போர்களை நடத்தினார்களே. அதிலே நான்காவது முறையாக அவர்கள் நடத்திய போர்தான் அந்த அகழ்போர் என்று சொல்லக்கூடியது. அந்த அகழ்போரில் நடைபெற்ற உச்சபட்சமான காட்சிகளை எல்லாம் நாம் அண்மை கால பதிவுகளாக உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றேன். அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்திலே தான் ஒரு பெரிய அகலை வெட்டி அந்த அகலுக்கு இந்த புறத்திலே மதினா நகரத்து முஸ்லீம்கள் நபிகளாயகத்தினுடைய தலைமையிலே அணிவகுத்து நிற்க அது ஒரு படையாகவும், இந்த புறத்திலே அரேபிய குறைஷிகள் யூதர்களோடு கைகோர்த்து அவர்கள் ஒரு பெரும்படையாகவும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த அகலை தாண்டி யுத்தத்திலே ஈடுபடுவதிலே அரேபிய குறைஷிகளுக்கு நிச்சயமாக நாம் தோற்று விடுவோம் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. எனவே இந்த அகலை எப்படி நாம் தாண்டுவது, எப்படி இந்த போரிலே வெற்றி பெறுவது என்று அரேபிய குறைஷிகள் தீவிரமாக சிந்தித்து பார்த்து அதனுடைய விளைவாக இந்த அகலை அவர்கள் நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு இடத்திலே ஆழம் குறைவாக இருப்பதை கண்டுபிடித்து இந்த இடத்தின் வாயிலாக நாம் வீரர்கள் இறங்கினால் வெகு சீக்கிரத்திலே இந்த அகழை கடந்து அந்த புறத்திலே சென்று விடலாம் என்பதை அரேபிய குறைஷிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படி கண்டுபிடித்தவுடன் இந்த அகழுக்குள் முதலிலே யார் இறங்குவது என்று அவர்களுக்குள் யோசனை ஏற்பட்ட போது, அந்த அரேபிய குறைஷிகளிலே பெரும் வீரராக கருதப்பட்ட 1000 பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் அடித்து நிற்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் என்று சொல்லப்பட்ட அம்ரு இப்னு அப்தூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவீரன், அவன் உண்மையிலே பெரிய மாவீரன் தான். அந்த அம்ரு இப்னு அப்தூத் என்று சொல்லக்கூடிய அந்த மாவீரன் அவன் முதல் வீரனாக அந்த அகழிலே இறங்கி அந்த புறத்தை கடப்பதற்கு அவன் முயற்சி செய்தான். அவன் அப்படி இறங்குகிற பொழுதே இடி முழக்கம் போல கொக்கரித்தான், என்னுடன் போர் புரிவதற்கு முஸ்லீம் படைகளிலே எவன் ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கிறது, துணிச்சல் இருந்தால் நீ என்னோடு வந்து மோதிப்பார் என்று அவன் எக்காலத்தோடு அவன் பெரிய முழக்கமாக அதை அறிவித்தான், பிரகடனமாக அறிவித்தான். அப்படி அவன் பிரகடனமாக அறிவித்த போது மதினா நகரத்து முஸ்லீம்களிலே மௌனம்தான் பதிலாக இருந்தது. யாரும் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஒரே ஒருவன் மட்டும் பதில் சொன்னான், அவர்தான் அலி. அவர் சொன்னார், உன்னோடு போர் புரிவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று. அப்போது அருகாமையிலிருந்தே நபிகள் சொன்னார்கள், நீ அவனோடு சண்டை செய்ய வேண்டாம், நீ யாரோடு பேசுகிறாய் என்பதை தெரிந்து கொண்டுதான் பேசுகிறாயா என்று நபிகள் கேட்கிறார்கள். அலி அவர்கள், ஆம், நான் தெரிந்து கொண்டே தான் பேசுகிறேன். வாழ்வோ சாவோ இவனோடு மோதுவதென்று நான் முடிவு செய்து விட்டேன். அருள் கூர்ந்து என்னை தடுக்காதீர்கள், நான் போய் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறேன், அவனோடு சண்டைக்கு போகிறேன் என்று அம்ருவோடு சண்டை செய்வதற்காக அலி மிகுந்த ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அம்ரு இப்போது மறுபடியும் கேட்கிறான், யார் தயாராக இருக்கிறீர்கள், குரல் கொடுத்தது யார் என்று மிகுந்த கோபத்தோடு இப்போது அம்ரு கத்த ஆரம்பிக்கிறான். அலி கூட்டத்தை கிழித்து கொண்டு முன்னே வந்து, நான் தான் என்று சொல்கிறார். ஓ, நீதான் அந்த சிறுவனா, என்னோடு சண்டையிட போவதற்கு நீதான் தயாராக இருக்கிறா என்று அலி அவர்களை அவன் மிகுந்த எக்காலத்தோடு பார்த்தான். ஆனாலும் கூட, சரி, இவனிடம் சண்டையிட்டு இவனை அழித்து விட்டால் முஸ்லீம் படைகள் அனைத்தும் தன்னை கண்டு அஞ்சு பயந்து ஓடும் என்று அம்ரு அவர்கள் ஒரு கணக்கு போட்டு யுத்தம் நடத்துவதற்காக அவர் அந்த அகலிலே வந்து கொண்டிருந்தார். இன்னொரு புறத்திலே அலி வந்து கொண்டிருந்தார். அலி அவர்களிடம் குதிரை இல்லை. என்பதை அம்ரு புரிந்து கொண்டு, குதிரை இல்லாமல் இருக்கக்கூடிய உன்னோடு நான் குதிரையோடு நின்று போர் புரிந்தால் அது என்னுடைய வீரத்திற்கு தான் இழுக்கு என்று அவர் இறங்கி தன்னுடைய குதிரையை அவிழ்த்து விட்டு
அவரும் இறங்கி தரையிலே நடந்து வருகிறார். அகலிலே வைத்து இந்த இருவரும் வீரர்கள் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கிற போது அலி அவர்கள் கடைசி வாய்ப்பாக கேட்போம் என்று அம்ருவிடம் கேட்கிறார். நீங்கள் பேசாமல் இஸ்லாத்திலே இணைந்து விடுங்கள், இந்த சண்டையை நாம் நிறுத்திக் கொள்ளலாம் என்று அலி கேட்கிறார். அப்போது அம்ரு சொல்கிறார், இல்லை இல்லை, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். சரி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், குறைந்தபட்சம் இந்த போர் படையிலிருந்து விலகியாவது நீங்கள் செல்லலாமே என்று சொன்னார். அவர் சிரித்து கொண்டே சொன்னான், பத்து போர்க்களத்திலேயே உங்கள் அத்தனை பேரையும் நான் அழித்திருக்க வேண்டும், எதிர்பாராத விதமாக நான் தோற்றுவிட்டேன், உங்களை அழிக்கும் வரை நான் என் தலையிலே எண்ணெய் வைத்து கொள்ள மாட்டேன் என்று இதுநாள் வரையிலும் என் தலையிலே எண்ணெய் வைத்து கொள்ளாமல் இருக்கிறேன். நான் இப்போது போர்க்களத்திலிருந்து வெளியே ஏறினால் அரேபிய கூட்டத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் என்னை காரித்து போவார்கள், ஒருபோதும் நான் இந்த போர்க்களத்திலிருந்து வெளியே செல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அம்ரு கேட்கிறார் அலியை பார்த்து, நீ யார், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். என்னுடைய பெயர் அலி என்று சொல்கிறார். உன்னுடைய தந்தையாரின் பெயரை சொல் என்று சொல்கிறார். இப்போது அலி தனது தந்தையாரின் பெயரை சொல்கிறார். அதற்கு அம்ரு சொல்கிறார், உன்னுடைய தந்தையார் என்னுடைய பழைய நண்பன், என் நண்பனின் மகனோடு நான் யுத்தம் நடத்துவதற்கு தயாராக இல்லை, எனவே நீ சிறுவனாகவும் இருக்கிறாய், போய்விடு என்று அம்ரு எச்சரிக்கிறார். ஆனால் அலி அவர்களோ, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை அழிக்காமல் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன், நான் யுத்தத்திற்கு தயாராகத்தானே இருக்கிறேன், நீங்கள் யுத்தம் நடத்துங்கள் என்று அம்ருவிடம் சவால் விடுகிறார். அம்ருவிற்கு அவரது சொற்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்று சொன்னால், அந்த வட்டாரத்திலேயே அம்ரு ஒரு களத்திலே நிற்கிறார் என்று சொன்னால் அவரை எதிர்த்து நின்று பேசுவதற்கு கூட யாருக்கும் துணிச்சல் இருக்காது. அப்படி நீண்ட நெடுங்காலமாக ஒரு பெயரை தனக்கு உருவாக்கி வைத்திருந்தவர் இப்போது தன் கண்ணெதிரே ஒருவன் இளைஞன் இருந்து கொண்டு உன்னோடு போர் புரிய நான் தயாராக இருக்கிறேன் என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறானே, இதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இப்படியெல்லாம் தன் வாழ்க்கையில் நடக்கும் என்று அவர் கனவிலே கூட நினைத்ததில்லை. ஆனாலும் கூட தன்னை எதிர்ப்பதற்கு ஒரு இளைஞன் வந்து விட்டான் என்பது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சரி, இனி நாம் சண்டை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லி தன்னுடைய வாளை உயர்த்தி பிடித்த வண்ணம் அம்ரு இப்போது வாளோடு அலி மீது அவர் சண்டைக்கு செல்கிறார். அலி மீது அவர்கள் உருவிய வாளோடு பாய்ந்தாலும் கூட கண நேரத்திலே அலி அவர்கள் தன்னுடைய கேடயத்தால் அவருடைய வாளை தடுத்து நிறுத்தி அதே கடத்திலே தன்னிடம் இருந்த இன்னொரு வாளால் அம்ருவின் தோள்களிலே ஓங்கி தன்னுடைய வாளை பாய்ச்சினார். அந்த இடத்திலேயே இரத்தம் பீறிட்டு தோள்கள் இரண்டும் இரண்டு கூறாக பிளந்து நிற்க அம்ரு அந்த இடத்திலேயே உயிர் விட்டு விட்டார். அது போர்க்களத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன், யாராலும் வெல்லப்பட முடியாதவன், கிட்டத்தட்ட அவருக்கு 90 ஆகிவிட்டது. ஆனால் அந்த 90 வரையிலும் தான் ஒரு மிகப்பெரிய வீரன் என்பதை கட்டி காப்பாற்றி ஒரு பெயரை தனக்கென தக்க வைத்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் அம்ரு ஒரே வாழ்வீச்சிலே இறந்து விட்டார் என்று சொன்னவுடன் அது எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அதை பார்த்து எல்லோரும் திகைத்து கொண்டிருந்த நேரத்திலே அரேபிய குறைஷருடைய வீரர்கள் 3 சடாரென பாய்ந்து அலி அவர்கள் மீது வாழ்வீச்சை தொடர்ந்தார்கள். அலி அவர்கள் இந்த புறமும் அந்த புறமும் 2 வாளை சுழற்றினார்கள். 2 இறந்து போனார்கள். ஒருவன் தப்பித்து தன் குதிரையிலே ஏறி திரும்பிச் செல்லலாம் என்று அவன் ஓட ஆரம்பித்தான். அப்படி ஓடுகிற போது அவனுடைய குதிரையினுடைய கால் இடறி அந்த வீரன் அகலிலே விழுந்து விட்டான். அகலிலே விழுந்து விட்டவுடன் முஸ்லிம்களின் அம்புகள் அவன் மீது பாய்ந்து வந்தது. அவன் கதறத் தொடங்கி விட்டான். ஒரு நாயை அடித்துக் கொள்வது போல என்னை அடித்துக் கொண்டு விடாதீர்கள் என்று கெஞ்சினான். அவன் மீது இரக்கம் காட்டிய அலி அவர்கள் அவனை மீட்டு மீண்டும் அவனோடு ஒரு வாழ்யுத்தம் புரிந்து அவனை வீழ்த்தினார். இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அந்த யுத்தகலத்திலே நடந்தது. அடுத்து என்ன நிகழ்ந்தது நாளை பார்க்கலாமா?